எனது அன்பு நேயர்களே, வணக்கம். பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசி மகரம். லக்னம் எதுவாக இருந்தாலும் இந்த பலன் பொருந்தி வரும்படி தருகின்றேன். ஏழரை சனி முடியுது, எதிரிக்கு இடியாய் இறங்குவீர் என்ற தலைப்பு. எதிரியை மன்னித்து விட்டு விடலாமே, ஏன் இடியாய் இறங்குவது? மகரத்தினுடைய குணமே அப்படித்தான், உள்ளார்ந்த குணம் அப்படித்தான் இருக்கும். சிலர் சொல்வார்கள், நான் மன்னித்து விடக்கூடிய அமைப்பிலே இருக்கிறேன் என்று உள்ளுக்குள் வைத்திருப்பார்கள். சிலர் சொல்வார்கள் அல்லவா, யானை மறக்கவே மறக்காதாம் ஒரு விஷயத்தை, ஞாபகம் வைத்திருக்குமாம். நேரம் வரும்போது ஒரு மிதி, அவ்வளவுதான் எதிரியின் நிலை, கதி கலங்கிவிடும். அப்படித்தான் மகரமே, இப்போது விழித்து எழு. இனி ருத்ர தாண்டவம் மகேசம் என்ற இந்த தலைப்பு உங்களுக்கு மிக பொருத்தமானது. இந்த 280 நாட்களும் கிட்டத்தட்ட வளர்ச்சிக்கான வழிகளை உங்களுக்கு காட்டும். மகரத்தினுடைய ட்ரஸ்ட், உங்களுடைய நம்பிக்கையை இழந்திருப்பார்கள் சிலர். ஏழரை துவங்கிய நாள் முதல் மகர ராசிக்கு ஒருவேளை சனி, குரு, செவ்வாய் தசை அல்லது புக்தி நடக்கக்கூடிய சமயங்களில உங்களை உங்களுடைய தொழிலிருந்து பிடுங்கி எறிந்திருப்பார்கள், காதலை சிதைத்து போட்டிருப்பார்கள், திருமண உறவில சிக்கலை தந்திருப்பார்கள், குழந்தைகளினுடைய மன அலைச்சல் மற்றும் மன உளைச்சல் அலைச்சல் எல்லாம் ஏற்படுத்தி இருப்பார்கள். உங்களுடைய வீட்டிலிருந்து உங்களை பிடுங்கி போடக்கூட சதி நடந்திருக்கக்கூடிய அமைப்பு என்பதெல்லாம் இருந்திருக்கும். ஆனால் அந்த எல்லா விஷயங்களையும் கடந்து வந்திருக்கக்கூடிய மகர ராசி என்பது துரோகத்தை ஒரு நாளும் பொறுக்காது என்பதை மனதிலே நீங்கள் நினைத்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். பிட்ரேயல் ஆஃப் கேப்ரிகான் ட்ரஸ்ட் இஸ் அன்ஃபர்கியூவபிள். ஒரு மகர ராசிக்காரர்களுடைய நம்பிக்கைக்கு துரோகம் செய்திருந்தால் நிச்சயமாக மன்னிக்க முடியாத ஒரு நிலையிலே அந்த மகர மனநிலை என்பது இருக்கும். பல நிலைகளிலே முட்டி போட்டு தவழ்ந்து மன்றாடி அன்பாக பேசி கெஞ்சி கூட இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இருந்திருக்கும். ஒரு முறை கூட வெடிக்காமல் இருந்து இவ்வளவு மக்காக இருக்கிறானே மகரம் என்று கூட யோசித்திருப்பார்கள். ஆனால் காலம் கனிந்துவிட்டது. இந்த கனிந்து விட்ட காலத்திலே இப்போது இந்த 140 நாட்கள் வக்கரகதியிலே சனி பகவான் இருக்கும் போது ஜென்மச்சனி போன்ற பலனை தருவார்கள் என்று சனிக்கு பலர் சொல்கிறார்கள். இல்லை, இப்போது இந்த ஜென்மச்சனி காலத்திலே உங்களை தொட்டு பார்த்த அசைத்து பார்த்த துன்பங்களுக்கு இடையூறுக்கு இடையூறு செய்வதற்கான அந்த ரிமைண்டர் என்பதுதான் இது. மிக கவனமாக இருக்க வேண்டும். யார்? மகரம் அல்ல, மகரத்தின் எதிரிகள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் உண்மை வேண்டும் என்று, உள் அன்பு வேண்டும் என்று பழகிய மகரங்களுக்கு வாழ்க்கையிலே பல சிக்கல் சறுக்கல் சோதனை எல்லாம். இப்போது அதிலிருந்து உங்களுடைய நம்பிக்கை உடைத்திருந்தவர்களை எல்லாம் இப்போது தடைகளையெல்லாம் தகர்த்தெறிந்து மிகப்பெரிய ஒரு உயரத்திற்கு வரக்கூடிய அமைப்பு. இரண்டாம் இடத்திலே சனி பகவான் வக்ரம் பெற்றாலும் ஒரு 140 நாட்கள் சற்றேறக்குறைய நவம்பர் மத்திய வாக்கு வரை 2024 வக்ரம் பெறுவார். அந்த வக்ரம் பெற்றவர் அது பின்பு நின்று மீண்டும் வேகமாக அவருடைய திசையிலே 29 மார்ச் 2025 மகர ராசிக்கு உங்களுடைய ராசிநாதன் இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்திற்கு செல்வான். அந்த இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்திற்கு செல்லும் போது அங்கு ராகு சனியை போன்று செயல்படுபவன், மூன்றாம் இடத்திலிருந்து மிகப்பெரிய ஆற்றலை தருபவன். சும்மா இருந்தாலும் மகரத்திற்கு மிகப்பெரிய வெற்றியையும் வீரத்தையும் தரக்கூடிய அமைப்பு. சூது சூழ்ச்சி, எப்படி வெற்றி பெறுவது என்ற எல்லா வகை தந்திரங்களும் இப்போது நிறைந்துவிடும். பல தந்திரங்களை பயன்படுத்தினால்தான் ஒரு ஆட்சியாளன் மன்னனாகவே இருந்து கொண்டிருக்க முடியும். ஆகையினால் ஆட்சிக்கும் நேர்மைக்கும், அரசியலுக்கும் நேர்மைக்கும், நேர்மைக்கும் அரசியலுக்கும் 100க்கு 100 பொருத்தம் இருக்காது. நேர்மை, அதிகப்படியான நேர்மை அரசியலிலோ, அதிகப்படியான அரசியலில் நேர்மையோ இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சக்தியாக
அசுரபலம் என்று சொல்லலாம். ஏன் அசுரபலம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறேன் என்றால், குரு மிகப்பெரிய தேவர்களுக்கெல்லாம் அவர் குரு, ஆகையினால் தேவகுரு என்று பிரகஸ்பதி தேவகுருக்கு பெயர். அசுர குருவாக இருப்பவர் சுக்ரன். சுக்ரன் மகரத்திற்கு அள்ளித்தரக்கூடியவன். இப்போது உங்களுடைய எதிரிகளுக்கு ஒரு வழிதான் இருக்கும். ஒன்று, பணிந்து பிரச்சனையை ஏற்றுக்கொண்டு விட்டு கொடுத்து வாழ்வதற்கான வழிகளை பார்ப்பது. இல்லை என்றால் உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்வை கட்டமைக்கும் போது ஒரு புல்டோசர் பயணப்படும் போது ஒரு கட்டான் தரையும் கிராக் ஆகும், வீரல் விடும். கான்கிரீட் தரையிலும் கிராக் விடும். இப்போது சாதாரணமாக ஊர்ந்து கொண்டிருந்த ஒரு தவக்கோலத்திலே அமர்ந்து கொண்டிருந்த தமிழிலே நீங்கள் பார்க்கலாம், தவக்கோலத்திலே சிவன், மடியிலே அல்லது கீழே பார்வதியை கட்டுப்பாடுக்குள் வைத்திருந்தார். இப்போது சிவ பார்வதியுடைய தாண்டவம் என்பது மிக பெரிதாய் இருக்கும். இனி ருத்ர தாண்டவம் மகேசம் என்பதற்கான பொருள், கவனத்தோடு கண்ணியத்தோடு இல்லை என்றால் உங்களை பிடுங்கி எறிந்த பிரச்சனைகளை எல்லாம் தகர்த்தெறிவதற்கும், நன்மைகளை நாடுவதற்கும், உங்களுடைய வேலைகளை செய்து முடிப்பதற்கும் மிகப்பெரிய வரம். சரி, சனி பகவான் போகும்போது நல்லதை செய்யக்கூடியவனாக இருப்பவன் எதற்கு இத்தனை நாள் கஷ்டம் தந்தான்? பஞ்சு மூட்டை குடோனிலேயே இருந்திருக்கலாம் என்ற காமெடி போல் இருக்கிறது. இருந்த இடத்திலே நிம்மதியாய் இருந்ததையெல்லாம் விட்டுவிட்டு இப்போது அலைச்சல் தந்தானே, இதுதான் கர்ம வினை பயனை தந்தே ஆக வேண்டும், அதனால் நடந்தது. இதிலே பாதிப்பு சற்று சனி தசை, குரு தசை, செவ்வாய் தசை, இதிலே இந்த புக்திகள் வரும்போது கூட, மற்ற தசைகளில் இந்த புக்திகள் வரும்போது கூட சில சிக்கல்களை சந்தித்திருப்பீர்கள். இனி சிக்கலுக்காய் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. உற்சாகம் என்பது இருக்கும், ஊக்கம் உங்களுக்குள் எழும். போட்டிகளில் வெற்றி, மாணவர்களாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு போர் வீரனாக நீங்கள் மாறினாலும் சரி, எங்கு பணம் போட்டாலும் அந்த பணம் தங்கமாக மாறக்கூடிய, அது மிகப்பெரிய சொத்தாக மாறக்கூடிய, பணப்பை நிரம்பக்கூடிய அமைப்பு. ஒரு காசு வைத்திருப்பவன் இப்போது லட்சம் வைத்திருப்பான். லட்சம் வைத்திருக்கக்கூடிய மகரம் கோடிகளை வைத்திருக்கும். கோடிகளையோ லட்சங்களையோ எங்கோ விதைத்து விட்டு வருமா என்று காத்திருந்தவனுக்கு வந்து கொண்டிருக்கிறது. நான் கண்டுகொண்டு தான் இருக்கின்றேன். மகரத்தினுடைய மகத்துவம் இப்போது மெதுமெதுவாக வளர்ச்சி என்பது கடன் வாங்கிய நிலையிலிருந்து கடன் கொடுக்கக்கூடிய நிலைக்கு மாறுகிறது. ஆனால் யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள். இந்த 284 நாட்களிலே மிக கவனம் என்பது கடன் தரவே தராதீர்கள். இரவலுக்காக வரக்கூடியவர்களுக்கு தானமாக வேண்டுமானால் ஒரு பொருளை கொடுங்கள். பயன்படுத்திவிட்டு உங்களுடைய வாகனத்தையோ அல்லது பொருளையோ ஏதோ ஒன்றை கொடுத்து மீண்டும் வாங்காதீர்கள். எங்கேனும் சென்றாலும் கூட சாதாரண பேனா எழுதுகோலை கூட கொடுத்து வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. செலவுகளை கட்டுப்படுத்துங்கள். வீண் செலவுகளை கட்டுப்படுத்தினாலே வெற்றிக்கான வழி என்பது இருக்கும். மகர ராசி என்பர்களே, வளர்ச்சிக்கான பாதை, நிச்சயம் வெற்றி என்பது உங்கள் பக்கம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்துங்கள். உங்களுடைய ஆதரவு இன்றியமையாதது. இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் மகரத்திலே இருந்தால் அவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். முக்கியமாக உங்களுடைய நிலை எதிர்நிலையிலே பார்க்க வேண்டும் என்ற, ஒருவேளை அக்கிரம வக்கிரங்கள் உங்களுக்கு தெரிந்தே தொல்லை கொடுத்திருந்தால் அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். இந்த பதிவு உங்களை வளர்ச்சியின் பாதையில் நோக்கி எடுத்துச் செல்லும். நன்றி.